हेलो फ्रेंड्स, वेलकम टू रुद्रप्रिया एंटरटेनमेंट। இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான முட்டை தோசை. அது எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க போய் பார்க்கலாம். தோசை மாவு கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் எப்படி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது முட்டை தோசைக்கு எப்படி தேவையான அளவு செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக ஒரு வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை தூள் ஒரு டீஸ்பூன், தூள் ஒரு டீஸ்பூன் அளவு, தூள் சிறிதளவு கூட. முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறலாம். மூணு முட்டை உடச்சி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. தேவையான அளவு சால்ட்டு நல்லா அடிச்சுக்கிறலாம். நல்லா அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு பார்க்கலாம். தோசைக்கல் வச்சுக்கிட்டே சட்டி காயட்டும், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கிறலாம். எந்த அளவுக்கு நைஸாக இழுக்கணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க. இப்போ இழுத்துட்டு ஊற்றியாச்சு. நம்ம இது கூட முட்டையை அடிச்சு வச்சோம்ல, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஊற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் இழுக்கணுமோ இழுத்து விடுங்க. இழுத்து விட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தோசை இழுத்து விட்டாச்சு. இனிமேல் இது கூட நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடிக்கிறலாம், வேகட்டும். இப்போ முட்டை தோசை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்த பிறகு காட்டுறேன். தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்ல டிக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அக்காவோட வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.